ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. எங்களோட ப்ரீவியஸ் வீடியோவில் வயநாட்டில் இருக்க லக்கிடி வியூ பாயிண்ட், 900 கண்டி கிளாஸ் பிரிட்ஜ், சூச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ், அட்டமலை வியூ பாயிண்ட் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு லிங்க் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் செகண்ட் அண்ட் தேர்ட் டே வயநாட்டில் நாங்கள் என்னென்ன ப்ளேஸஸ்லாம் பார்த்தோம், எங்கெங்கெல்லாம் போனோம்னு பார்க்குறக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறந்துடாமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மார்னிங் 6:00 ரூமை விட்டு வெளியே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பார்த்தப்ப பயங்கர குளிருக்கு நடுவில் இந்த பேர்ட்ஸோட சவுண்ட் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கொடுத்துச்சுனே சொல்லலாம். மார்னிங் பயங்கர குளிராக இருந்ததுனால ஒரு டீயை சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பினோம். எங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச கொலா புட்டில் அப்படியே தேங்காயெலாம் போட்டுட்டு தொட்டுக்க கடலைக்கறியும் அப்படியே சுட சுட கொண்டு வந்து வச்சாங்க. வயிறு முட்டை வெளுத்து கட்டிட்டு எங்கள் ட்ரிப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு மோர் ஓவர் ஒரு 10:00 ஆகிடுச்சு. என்ன தான் டைம் 10:00 ஆனாலும் அங்கே இருக்க காற்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா சில்னஸாகவே இருந்தனால எங்களுக்கு வண்டி ஓட்டுற ஃபீலும் வேறு லெவலில் இருந்துச்சு. வெயிலும் சுத்தமாகவே தெரியல. எங்களோட பிளான் படி நாங்கள் ஃபஸ்ட்டாக பார்த்த இடம் தான் நெல்லரைச்சல் லேக். இந்த லேக் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த சுண்டலேன்ற பிளேஸ்லேருந்து கரெக்டாக 21 கிலோமீட்டர்ஸ் வருது. இங்கே என்ட்ரி ஃபீஸும் எதுவுமே இல்லை, நீங்கள் உங்கள் டைமை ஜாலியாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த பிளேஸை விசிட் பண்ணுறக்கு ஒரு பெஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் சன்ரைஸும் ஈவினிங் சன்செட் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே உங்கள் டைமை சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணலாம். அங்கே ஒரு இடத்துல இந்த தொட்டாசினிங்கி பிளான்ட் இருந்தது. அதை பார்த்தோன்னே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. 90s கிட்ஸ் எல்லாருக்குமே இந்த பிளான்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அது கூட விளாண்டுருக்கீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நெல்லரைச்சல் லேக்லேருந்து அடுத்ததாக நாங்கள் கிளம்பி வந்த இடம் தான் நீலிமலை வியூ பாயிண்ட். இந்த நீலிமலை வியூ பாயிண்ட் நெல்லரைச்சல் லேக்லேருந்து கரெக்டாக 14 கிலோமீட்டர்ஸ் வருது. இந்த வியூ பாயிண்ட்டை டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ஏன்னு தெரியல. நாங்கள் சரி சும்மா போய் பார்ப்போமேனு சொல்லிட்டு நாங்கள் போய் பார்த்தோம். அந்த வியூ வேறு லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம். இந்த இடம் ரொம்பவே அமைதியாக இருந்தனால அருவியிலேருந்து தண்ணி விழுகிற சத்தம் சூப்பராகவே கேட்டுச்சு. அங்கேருந்து அடுத்ததாக நாங்கள் கிளம்பி போன இடம் தான் எடக்கல் கேவ்ஸ். இந்த எடக்கல் கேவ்ஸ் நீலிமலை வியூ பாயிண்ட்லேருந்து 17 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த பிளேஸை ரீச் பண்ணிடலாம். இங்கே விசிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி என்ட்ரி ஃபீஸ் வந்து பெர் ஹெட்டுக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே ஒரு நாளைக்கு 1920 டிக்கெட் தான் சேல் பண்ணுறாங்க. நாங்கள் போன நேரம் டிக்கெட் கவுண்ட் முடிஞ்சிருச்சு, ஸோ கவுண்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எங்களால் இந்த பிளேஸை விசிட் பண்ண முடியல. நீங்கள் இந்த பிளேஸை விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ரீ பிளான்டாக போகிறது நல்லது. டிக்கெட் கிடைக்கலன்ற சோகத்தில் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் அடுத்த பிளேஸை பார்க்க வந்துட்டோம். வயநாடு ஒரு ஹில் ஸ்டேஷன் ஏரியா அப்படின்றனால குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிள்ஸை எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்கப்புறம் உங்கள் வெஹிக்கிள்ஸை நீங்கள் பார்க் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் ஆச்சு ட்ரக்கிங் பண்ணி தான் நீங்கள் அந்த பிளேஸை ரீச் பண்ண முடியும். இதுதான் ஃபேண்டம் ராக். இந்த ஃபேண்டம் ராக் எடக்கல் கேவ்ஸ்லேருந்து 6 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை ரீச் பண்ணிடலாம். இதுக்கு ஏன் ஃபேண்டம் ராக்குன்னு பேர் வந்துச்சுன்னு எங்களுக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கேருந்து கிளம்பி அடுத்ததாக நாங்கள் பார்க்க போன பிளேஸ் தான் காரபுழா டேம். ஃபேண்டம் ராக்லேருந்து 8 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோம்னா நாம் இந்த காரபுழா டேமை ரீச் பண்ணிடலாம். கேரளாவில் இருக்கிறதுலே லாங்கஸ்ட் ஜிப்லைன் இந்த டேமில் தான் இருக்குது.
இங்கே விசிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 AM டு ஈவினிங் 6 PM வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. என்ட்ரி ஃபீஸ் பெர் ஹெட்டுக்கு 30 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே நிறையா ஃபன் கேம்ஸ் இருக்கனால நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம்னே சொல்லலாம். கேட்டில் உள்ளே என்ட்ரானோனவே உங்கள் லெஃப்ட் சைடில் இருக்க டிக்கெட் கவுண்டர்லேயே உங்கள் கேம்ஸுக்கு உண்டான டிக்கெட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். டிக்கெட் கவுண்டருக்கு மேலேயே என்னென்ன கேமுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்றதையும் அவங்க மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிக்கெட் வாங்கிட்டு அடுத்ததாக நாங்கள் போன இடம் தான் ஜிப்லைன் ட்ரெஸ்ஸிங் ஏரியா. இங்கே வெயிட்டை செக் பண்ணிட்டு உங்கள் வெயிட் 40 and above இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஜிப்லைனில் ட்ராவல் பண்ணுறக்கு பாஸ். இந்த இடத்துல தான் நம்ம ஜிப்லைனில் ட்ராவல் பண்ணுறக்கு உண்டான பெல்ட்டு, ரோப், ஹெல்மெட் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி விட்டுட்டு நம்மளை இந்த ஜீப்பில் தான் ஜிப்லைனோட ஸ்டார்டிங் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம டீம் ஜீப்பை பார்த்ததும் ட்ராவல் பண்ணுறக்கு ஜாலியாக ஏறி உட்காந்துட்டாங்க. இதுதான் அந்த ஜிப்லைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கேயும் நம்ம சேஃப்டிக்காக நம்மகிட்ட இருக்க அந்த பெல்ட், ஹெல்மெட் இதெல்லாமே கரெக்டாக மாட்டியிருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணுவாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் நம்மளை அந்த ரோப்பில் மாட்டி விட்டுட்டு நமக்கு முன்னாடி போனவங்க அந்த சைடு ரீச் ஆகிட்டாங்களான்னு பார்த்துட்டு வாக்கி டாக்கியில் ஃபீல்டு கிளியர்னு வந்தோடனே நம்மளை மேலேருந்து இப்படி தள்ளி விட்டுருவாங்க. இங்கே தான் அவங்க சொன்ன வெயிட் ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் அதிக வெயிட்டாக இருந்தால் ஸ்பீடாக இல்லை ட்ராவல் பண்ணி போவீங்க, கம்மி வெயிட்டாக இருந்தால் ஸ்லோவாக தான் போவீங்க. ஜிப்லைனில் ட்ராவல் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். டேமுக்கு நடுவில் ட்ராவல் பண்ணுற அந்த த்ரில்னஸ் சூப்பராகவே இருந்தது. வயநாட்டில் இதுதான் இருக்கிறதுலே லாங்கஸ்ட் ஜிப்லைன். இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 600 meters வருது. நாங்கள் ஜிப்லைனில் ட்ராவல் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே டேம்பில் வந்து டேமெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே ஒரு வாக்கை போட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேருந்து அடுத்ததாக நாங்கள் கிளம்பி போன இடம் தான் மயிலாடிப்பாறை. இந்த மயிலாடிப்பாறை காரப்புழா டேம்லேருந்து 14 kilometers டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நாங்கள் இங்கே பைக்கை பார்க் பண்ணிட்டு அப்படியே ஒரு குட்டி ட்ரெக்கிங்கை போட்டு அந்த பிளேஸை நாங்கள் ரீச் பண்ணோம். இதுதான் மயிலாடிப்பாறை வியூ பாயிண்ட். இங்கே சன்செட் பார்க்கறதுக்கான ஒரு சூப்பரான இடம்னே சொல்லலாம். சன்செட் ஆனதும் அப்படியே லைட்டிங்கும் குறைய ஆரம்பிச்சது. நாங்கள் அப்படியே கிளம்பி ரூமுக்கு வந்துட்டோம். எங்களோட 3rd day ஏர்லி மார்னிங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் ட்ரெக்கிங் பண்ணி சன்ரைஸ் பார்க்க போகிறனால மார்னிங் 4 o'clockக்கே நாங்கள் ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். பயங்கர குளிருக்கு நடுவில் இந்த வண்டி ஓட்டிட்டு போகிற ஃபீல் சூப்பராகவே இருந்தது. எங்கள் ரூம்லேருந்து குருமலக்கொட்டா வியூ பாயிண்ட் ரீச் பண்ணுறக்கு கரெக்டாக 21 kilometers ஆச்சு. இங்கே என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே கிடையாது, பைக்குக்கு மட்டும் ஒரு 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. போகிற வழியில் ஒரு 1 kilometer முன்னாடியே வே டு குருமலக்கொட்டான்ற போர்டை நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் பயங்கர குளிருக்கு நடுவில் ஏர்லி மார்னிங் 5 o'clock எங்கள் ட்ரக்கிங்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். எங்களோட ட்ரக்கிங் டைம் கரெக்டாக சொல்லணும்னா 1.5 hours ஆச்சு. இந்த வீடியோவிலே நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் எவ்வளோ கடுமையான மிஸ்டுக்கு நடுவில் நாங்கள் ட்ரக்கிங் பண்ணிகிட்ருக்கோன்னு. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த ஹில்ஸை கிளைம் பண்ண அப்படியே வீடியோவும் ஆரம்பிச்சிது.
சன்ரைஸை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றக்காக நாங்கள் வேகமாக நடக்க ஆரம்பித்தோம். நீங்கள் போகிற வழி எல்லாமே இப்படி தான் இருக்கும், ஸோ அதனால் போகிறவங்க கொஞ்சம் பார்த்து போங்க. இந்த குருமலக்கொட்டா வியூ பாயிண்ட்டை நீங்கள் விசிட் பண்ணுற பெஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டு மார்ச். மார்னிங் 5:30 to 6:30 நீங்கள் இந்த ஹில்ஸை ஏறி ரீச் பண்ணிட்டீங்கன்னா அங்கே கிடைக்கிற வியூவே வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதுதான் குருமலக்கொட்டா வியூ பாயிண்ட். இந்த வியூவை பார்க்குறக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வேணாலும் நம்ம ஏறி வரலான்னு எங்களுக்கு தோணுச்சு. மேகங்களுக்கு நடுவில் இருந்து அந்த சூரியன் மெல்ல மெல்ல மேலே வர்றதை பார்க்கும்போது சொல்கிறக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ அழகாக இருந்தது. சூரியன் மேலே வந்த கொஞ்ச நேரத்திலேயே மிஸ்ட்டு திரும்பவும் அந்த சூரியனை கவர் பண்ணிருச்சு. சன்ரைஸை பார்த்த சந்தோஷத்தில் நாங்கள் அப்படியே அந்த ஹில்ஸ்லேருந்து மெதுவாக கீழே இறங்க ஆரம்பித்தோம். ட்ரெக்கிங்லாம் பண்ணி வந்தனால எங்களுக்கு பயங்கர ஸ்வெட்டாக டயர்டாக இருந்தது. ஸோ டைரெக்டாக நம்ம ரூமுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எங்கள் லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போகிற வழியில் இருக்க பிளேசஸ் அப்படியே பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ரூமில் இருந்து செக் அவுட்லாம் முடிச்சுட்டு அடுத்ததாக நாங்கள் பக்கம் வந்த இடம் தான் ஹரிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ். நாங்கள் தங்கியிருந்த ரூம்லேருந்து 31 kilometers டுவர்ட்ஸ் பாலக்காடு போகிற வழியிலே நீங்கள் இந்த ஃபால்ஸ் பார்க்கலாம். இங்கே என்ட்ரி டிக்கெட் பெர் ஹெட்டுக்கு 10 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பிளேஸை விசிட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான டைம் வந்து பார்த்தீங்கன்னா மான்சூன் சீசன். ஏன்னா அப்போது தான் வந்துட்டு பிரிட்ஜுக்கு கீழே தண்ணி போகும், நீங்கள் இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜில் நடக்கிற ஃபீல் சூப்பராகவே இருந்திருக்கும். எங்களோட இந்த வயநாடு பயணம் இனிதே நிறைவடைந்தது. எங்கள் சேனலோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். எங்களுக்கு இந்த 3 days வயநாட் ட்ரிப்பில் எவ்வளோ செலவாச்சுன்ற டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்கள் ரெஃபரன்ஸுக்காக. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு பிளேஸோட உங்களை சந்திக்கும் வரை அன்டில் தென் இட்ஸ் டாட்டா பை ஃப்ரம் த டீம் ஆஃப் லைஃப் அண்ட் ட்ராவல்.